போன வருடத்தில் என் பிள்ளைகள் இருந்தாங்களே, என் பெற்றோர் இருந்தாங்களே, இந்த வருஷத்துல அவங்க இல்லையே என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் இந்த பிறப்பு கொண்டாடுகிற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், சஞ்சலம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. என் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற கரம் இப்பொழுதே இந்த ஜெபத்தை கேட்டவர்களை தொடட்டும் ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை கத்தர் கொடுப்பீராக. இயேசு அவர்களுக்கு இருக்கிறதை அவர்கள் உணர்வடையட்டும் ஆண்டவரே, உணர்வடை எட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் கண்ணீர் யாவும் துடைக்கப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அவர்கள் கண்களில் இருக்கிற கண்ணீர் யாவையும் கத்தத்தாமே துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் கண்ணீரையெல்லாம் கத்த துடைப்பீராக ஆண்டவரே. அவங்க கண்ணீரையெல்லாம் கத்த துடைப்பீராக. இந்த சகோதரியுடைய கண்ணீரை பாரும் ஆண்டவரே, இந்த சகோதரனுடைய கண்ணீரை பாரும் ஆண்டவரே, இந்த பெற்றோருடைய கண்ணீரை பாரும் ஆண்டவரே, இந்த பிள்ளையுடைய கண்ணீரை பாரும் ஆண்டவரே. கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற கத்தர் அல்லவா இப்பொழுது மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற இந்த நல்ல நாளில் ஆண்டவரே, துக்கத்தோடு இருக்கிறவங்க, வியாதியோடு இருக்கிறவங்க, ஒருவேளை வியாதி மாற்றி அவர்களை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நீ நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கரம் அவர்கள் மேல தொடட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். கைகளை தட்டி நம்ம ஜெபத்தை கேட்டு அநேகருடைய கண்ணீரை கத்த துடைத்திருக்கிறார். இந்த தொலைக்காட்சி முன்னால் இருந்து அழுது கொண்டிருந்த சகோதரனை சகோதரியே, உங்கள் கண்ணீரை கத்த நிச்சயமாய் துடைத்திருக்கிறார். உங்கள் துக்கத்தை கத்த சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவராயிருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். உண்மையாய் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டுருக்கிறீங்க. உங்கள் கண்ணீரை கத்த ஆனந்த கைப்பாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். வாலிப தம்பி தங்கச்சிகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், எங்கு பார்த்தாலும் வாலிப தங்கச்சிகள், சிறு குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நேற்றைக்கு நைட்டு நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையை எரிச்சு ஸ்கூலுக்கு வெளியே காம்பவுண்டுக்கு வெளியே போட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதை கண்டுபிடிக்க முடியவில்லை போலீஸால். அதனால் அங்கே ஒரு